राधे कृष्ण கிருஷ்ண பகவான் மீது அன்பு கொண்ட பல பெண்மணிகளுடைய கதைகளை தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோல நாம கலியுகத்துல கிருஷ்ணருக்கும் ஒரு தாசிக்கும் இடையே நடந்த காதல் கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இவங்களுடைய கதையை கேட்கும் போது உங்களுடைய மனதே ஆடி போகும். அப்படிப்பட்ட ஒரு காதல் கதையை தான் இந்த வீடியோல இருந்து நாம தெரிஞ்சுக்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. 15ஆம் நூற்றாண்டில் பந்தர்பூருக்கு அருகில் ஷியாமா என்ற ஒரு பெண்மணி வாழ்ந்து வந்தார். பந்தர்பூர் மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு. இங்கதான் விட்டல் பகவானுடைய திருத்தலமும் இருக்கின்றது. இந்த ஷியாமா பெண்மணி தாசி தொழிலையே செய்து வந்தார். அந்த தாசி தொழில்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி பணக்கார பெண்மணியாகவும் வாழ்ந்து வந்தார். இவருக்கு ஒரே ஒரு மகள் இருக்கின்றாள். அவளுடைய பெயர் கன்கோபத்ரா. ஒரு தாசியுடைய மகள் என்பதால் கன்கோபத்ரா சிறு வயதிலிருந்தே அந்த தாசி தொழிலை செய்வதற்கான பயிற்சியை தான் பெற்று வந்தார். அவள் இருப்பதோ பந்தர்பூர். அதனால் சிறு வயதிலிருந்தே கன்கோபத்ரா விட்டல் பகவானால் ஈர்க்கப்பட்டார். எப்போதும் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு பந்தர்பூருக்கு செல்வார். பந்தர்பூருக்கு அனைவருமே நடைபாதையாக பயணம் மேற்கொள்வார்கள். அப்படி பஜனை பாடி செல்வர்களுக்கு மத்தியில் இந்த கன்கோபத்ராவும் சென்று விடுவாள். கன்கோபத்ராவும் மெதுமெதுவாக வளர்கின்றாள். கன்கோபத்ராவின் அம்மாவோ அவளை முகலாய பேரரசரிடம் விற்பதற்கு விரும்பினாள். ஆனால் கன்கோபத்ராவிற்கு இதை விருப்பமில்லை. அதை முற்றிலுமாக நிராகரித்து விட்டாள். தன்னுடைய வீட்டிலே இருந்தால் நிச்சயமாக பேரரசருக்கு விற்று விடுவாள் என்று அவள் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பந்தர்பூருக்கு ஓடிவிட்டாள். அதாவது விட்டல் பகவானுடைய ஆலயத்திற்கு ஓடிவிட்டாள். கன்கோபத்ரா பேரரசருக்காக நியமிக்கப்பட்டிருந்ததால் அவர் தன்னுடைய படையாட்களை அனுப்பி அவளை தேடும்படி உத்தரவிட்டார். அவளை ஒரு விபச்சாரியாக தாசியாக மாற்றி தன்னுடைய அரண்மனையில் வைக்க வேண்டும் என்றே உத்தரவிடுகின்றான் அந்த முகலாய பேரரசனும். மன்னனுடைய படையும் கன்கோபத்ராவை தேடி சென்று அவளை அழைத்து செல்ல வந்தது. இறுதியாக மன்னனுடைய படை கன்கோபத்ராவை தேடி பிடித்தது. ஆனால் அவள் அந்த வீரர்களுடன் செல்வதற்கு விரும்பவில்லை. கடைசியாக என்னுடைய பண்டரிநாதனை பார்க்க வேண்டும் என்று கோவிலுக்குள்ளேயே ஓடினாள். அவள் அங்கு ஓடிய நொடியே பீமா நதியின் வெள்ளம் கரை புரண்டு வந்தது. பீமா நதி என்பது பந்தர்பூர் ஆலயத்திற்கு பக்கத்துல ஓடக்கூடிய நதிதான். பீமா நதியில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் முகலாய பேரரசனுடைய சேனைகள் அனைத்துமே அந்த ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டன. இதுதான் பகவானுடைய மகிமை. மறுநாள் கன்கோபத்ராவை தேடி பார்த்தால் அவளுடைய உடல் ஸ்ரீஹரி விட்டல் பகவானுடைய சிலைக்கு அருகிலேயே கிடந்தது. அவள் பகவான் மீது கொண்ட காதலால் தாசி தொழிலை ஏற்கவில்லை. அவள் பகவானையே தன்னுடைய தலைவனாக இறைவனாக காதலனாக கணவனாக ஏற்று அவர் பாதங்களிலே உயிரையும் விட்டுவிட்டாள். அவள் மகிமை பெற்ற ஒரு துறவியும் ஆகிவிட்டாள். அவளின் கல்லறையோ இன்றும் பண்டரிபுர நாதரின் கோவிலுக்கு தெற்கு பகுதியில் இருக்கின்றது. கன்கோபத்ரா ஒரு சிறந்த பக்தையாக துறவியாக இன்றும் பந்தரிபுரத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றாள். பகவானுக்காக நாம் நம்மை அர்ப்பணித்து விட்டோம் என்றால் பகவானே நம்மை காத்துக்கொள்வார். பகவானிடமே நாம் சென்று விடுவோம். இந்த உலகத்துல வாழக்கூடிய காலங்கள் கொஞ்ச காலம்தான். அந்த காலத்தை நாம பகவானுக்காக அர்ப்பணம் செய்து வாழ்ந்தோம் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலையிலும் பகவானை நம்மள ரட்சிப்பாங்க. எந்த ஒரு கெட்ட விஷயத்துக்கும் நாம ஈடுபடவே மாட்டோம். உங்களுடைய வாழ்க்கையில பல பல கஷ்டமான சூழ்நிலைகள் வரலாம். அதை நீங்க கண்டிப்பா அக்செப்ட் பண்ணணும்னு எந்த அவசியமுமே இல்ல. உங்களால எதை ஃபேஸ் பண்ண முடியுமோ தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. கிருஷ்ண பகவான் உங்க கூடயே இருப்பாங்க. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இந்த வீடியோ பதிவு நிச்சயமா உங்க மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறேன். அப்படி ஏற்படுத்திருச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்லயே சொல்லுங்க. அடுத்த வீடியோ பதிவுல சந்திக்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா.